ஈரோடு அருகே 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் குறைவாக அளித்ததாக கூறி தனியார் பள்ளியை பெற்றோர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாமரத்துப்பாளையம் இந்து கல்வி நிலையத்தில் 10ஆம் வகுப்பில் 200 மாணவ மாணவிகள் கடந்த ஆண்டு படித்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான தேர்வு முடிவில் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மதிப்பெண் குறைவாக அளித்துள்ளதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அரையாண்டு தேர்வின்போது 100 மதிப்பெண்ணுக்கு பதிலாக 85 மதிப்பெண் அடிப்படையில் கணக்கிட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா நேரில் பார்வையிட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர், தேவாலா போன்ற பகுதிகளில் கடந்த 8 நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கனமழையால் கிராமப்புறங்களில் உள்ள ஆறுகள் நிரம்பி வீடுகளுக்குள் நீர் புகுந்ததால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் அரசு பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டனர். புளியம்பாறை பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த முக்கிய சாலை கனமழைக்கு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரணப் பணிகளை துரிதமாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். சேலம் மாவட்டம் மாத்தூர் நகரப்பகுதியில் கொரோனா ஊரடங்கை மீறி சாலைகளில் பொதுமக்கள் சுற்றித் திரிவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியிருக்கிறது. போக்குவரத்து போலீசார் உரிய பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் ராணிப்பேட்டை, காமராஜர் சாலை, அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லும் சிஎஸ்ஐ சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க கடைக்கு வரும் பொதுமக்கள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் அலட்சியமாக செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் கொரோனா நோய் தொற்று மேலும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வங்கிகளிலும் பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. திமுகவில் இருந்து மேலும் பலர் பாஜகவில் இணைய உள்ளதாக தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பொருளாதார இடஒதுக்கீட்டை வைத்து அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மருத்துவ படிப்புகளில் ஓபிசி பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய விவகாரத்தில் திமுக மட்டுமே சுய விளம்பரத்தை தேடி வருகிறது என்று விமர்சித்தார். மேலும் தமிழகத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணிதான் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் என வி பி துரைசாமி தெரிவித்துள்ளார். விவசாயிகள் ஆனாலும் சரி, ஏழைகளுக்கு உதவுவதனாலும் சரி, ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தருவதனாலும் சரி, இப்படி எல்லா வகையிலும் இந்த அரசாங்கம் ஏழை மக்களை வாழ்வுரிமை வழங்குவதை அறிந்து கொண்டு எங்களை யார் அனுசரித்து செல்கிறார்களோ, நாங்கள் யார் பக்கம் இருக்கிறோமோ அந்த கூட்டணி வெல்லும் ஆட்சி அமைக்கும். தலைமை நாங்கள் தான். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் காஞ்சிபுரம் மேற்கு ஒன்றியம் சார்பில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு கழக வளர்ச்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் விப்பேடு கிருபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளன்று ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேனா, பென்சில், நோட்டு புத்தகங்கள் போன்றவை வழங்க வேண்டும், சுவர் விளம்பரங்கள் மிகப்பெரிய அளவில் வரைய வேண்டும், காஞ்சிபுரம் மேற்கு ஒன்றிய அனைத்து பகுதிகளிலும் கழக மூவர்ண கொடியினை ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. மேலும் ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் பாலா, பொருளாளர் பாலகிருஷ்ணன், துணைச் செயலாளர்கள் ஜெய்குரு, சிம்பு, விஜய் பேதுரு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கேப்டன் நியூஸ் செய்தி எதிரொலியாக கும்மிடிப்பூண்டி அருகே வாழ்வாதாரத்தை இழந்த கூடை முடியும் குடிசை தொழிலாளர்களுக்கு தனியார் அறக்கட்டளையின் சார்பாக பணம் மற்றும் உணவு தொகுப்பு வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த குருவராஜா கண்டிகை ஊராட்சியில் கூடை முடியும் தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர் உள்பட சுமார் 73 பேர் வாழ்ந்து வருகின்றனர். ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்துள்ள இவர்கள் நிலை குறித்து கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது. இதன் எதிரொலியாக
அன்னை அறக்கட்டளை என்ற தனியார் அமைப்பு சார்பாக அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் உள்ளிட்ட உணவு மற்றும் பண உதவி செய்யப்பட்டது.